1.45 கோடி யூனிட் ரத்தம் வந்து தேவைப்படுது. இதனுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 1% தான். 8 வயது பூர்த்தியானவங்க எல்லோரும் இரத்த தானம் அளிக்கிறதுக்கு தகுதியாக இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்தம் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் தேவை அப்படிங்கிறத போகிறதோடு நிறுத்திக்கிறாங்க. அதை பார்க்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கிறதோடு நிறுத்திக்கிறாங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு தான் தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட முன் வர்றவங்க ஒரு சிலர் தான். சரியான விதத்தில் ரத்த பரிசோதனை செய்து உடல்நிலையை பரிசோதனை செய்து இரத்த தானம் அளிக்கலாம். அதனால் நம்மளை உடம்புக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது. அந்த பிளேட்லெட் பிளாஸ்மா ப்ளஸ் வந்து WBC அணுக்களை வந்து தனியாக ரத்தத்தை வெளியிலேயே எடுக்காமல் தனியாக பிரித்து தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 times வந்து இந்த ப்ராசஸ் வந்து இந்த மிஷின் நம்மளுக்கு பண்ணித்தரும். விழிகள் யூடியூப் சேனல் நேர அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தற்போது எங்கே இருக்கோம்னா சேலம் மாவட்டம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்கி பிளட் பேங்க் அங்கே இருக்கோம். மனிதர் பிறப்பு முறை இறப்பு வரை நம்ம ஏதாவது ஒரு சாதிக்கணும், ஒரு விஷயத்தை சாதிக்கணும், முன்னிலைப்படுத்தணும், சாதிக்க மாட்டோமா அந்த விஷயத்தில் அப்படின்னு ஒரு குறிக்கோளெலாம் இருப்போம். அந்த சமயத்தில் நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு சிறு சிறு கடமைகள் வந்து போவோம். அந்த சமயத்தில் அந்த பிளட் டொனேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனசில் இருக்கும். நம்மளால் எதுவும் கொடுக்க முடியாது அந்த சூழ்நிலைலாம் இருப்போம். இப்போ அந்த மக்கள் பாதிப்படையும் போதெல்லாம் இந்த பிளட் டொனேட்டில் ரொம்ப ரத்த தேவையெல்லாம் தேவைப்படும் போது நம்ம பயந்துக்குவோம். பிளட் கொடுத்தா நமக்கு ஏதாவது ஆயிடுமா, இந்தமாரிலாம் ஒரு கேல்குலேஷன் இல்லாமல் இருப்பாங்க மக்கள். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம், பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம். ராசிபுரத்துலேருந்து வந்திருக்கேன் சார். இங்கே மாருதி பிளட் பேங்க் பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வாலண்டியராக வந்து இங்கெல்லாம் பிளட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நானும் இங்கே வந்து நிறைய டைம் கொடுத்துருக்கேன். இப்போ மக்கள் வந்து பிளட்டு கொடுக்குறோங்கிறத ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க சார். ஒரு சிலர் எல்லாம் வந்து கேஷுவலாக வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு முன்னிலைப்படுத்திட்டு வராங்க சார். ஒரு சிலர் கொடுக்க முடியாமல் இருக்காங்க சார், பயமாக இருக்காங்க சார், பிளட்டு கொடுக்கறதுனால பயப்படுறாங்க சார். அதுக்கு என்ன காரணம் சார்? வணக்கம். விழிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நல்ல ஒரு கேள்வி. இந்தியாவில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு 1.45 கோடி யூனிட் ரத்தம் வந்து தேவைப்படுது. நம்மளுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 1% தான். இந்தியன் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு தடவை கொடுத்தாவே நம்மளுடைய தேவைகள் வந்து நிவர்த்தி அடையும். ஆனால் அந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. இதுக்கு காரணம் இரத்த தானம் பற்றிய போதிய விழிப்புணர்வு மற்றும் அதை சார்ந்த கருத்துக்கள் பொதுமக்கள்கிட்ட பரவலாக வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க. ரத்தம் கொடுக்கறதுனால நம்மளுடைய உடல்நிலைக்கோ உடலுக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. 18 வயது பூர்த்தியானவங்க எல்லோரும் இரத்த தானம் அளிக்கிறதுக்கு தகுதியாக இருக்காங்க. இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 34% விழுக்காடு மக்கள் பிளட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுடைய உடல்நிலை தயாராக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து யாரும் தர்றதே கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்தம் தேவை அப்படின்னா எல்லோரும் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் தேவை அப்படிங்கிறத போகிறதோடு நிறுத்திக்கிறாங்க. அதை பார்க்குறவங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கிறதோடு நிறுத்திக்கிறாங்க. அந்த நியூஸை பார்த்துட்டு தான் தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட முன் வர்றவங்க ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் தான் திரும்ப திரும்ப இரத்த தானம் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க அவங்க மனசுலேயே இருக்குது. ஆனால் வெளியில் வந்து இரத்த தானம் தர்றது கிடையாது. இந்தியாவில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 3000 இரத்த வங்கிகள் 134 கோடி மக்களுக்கு வந்து சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசாங்க இரத்த வங்கிகளும் சரி, தனியார் இரத்த வங்கிகளும் சரி, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த வங்கிகளும் எல்லாம் சேர்ந்து தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா,
ஏன் நான் ரத்த தானம் தரமாட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னோம்னா ரத்தம் கொடுத்துட்டா தனக்கு எதா ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் காரணம். இந்த பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஏதா ஒரு கெட்ட காரியத்துக்கு ரத்தத்தை சம்பந்தப்படுத்தி பில்லி சூனியை வைக்கிறது இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கெட்ட காரியத்துக்கு ரத்தத்தை சம்பந்தப்படுத்தி சொல்கிறதுனால அவங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த மாதிரி வர்றது வந்து பிளட்டு ரத்த தானம் தர்றதுக்கு வந்து தவிர்க்கிறாங்க. ரத்தம் வந்து 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க அவங்களுடைய உடல்நிலை சரியாக இருந்து கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசாங்க இரத்த வங்கிகளிலோ இல்லை தனியார் இரத்த வங்கிகளோ உங்களுடைய உடல்நிலையை பரிசோதனை செய்து நீங்கள் தாராளமாக இரத்த தானம் அளிக்கலாம். இரத்த தானம் கொடுப்பதினால் நம்முடைய உடல்நலத்திற்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது. சரியான விதத்தில் இரத்த பரிசோதனை செய்து உடல்நிலையை பரிசோதனை செய்து இரத்த தானம் அளிக்கலாம். அதனால் நம்மளோட உடம்புக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது. யார் ரத்த தானம் பண்ணலாம், ரத்த தானம் பண்ணுறதுனால என்ன பயன் சார், ஆண்கள் பண்ணலாமா பெண்கள் ரத்த தானம் கொடுக்கலாமா? இப்போ ஆண்கள் நிறைய ரத்த தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பெண்கள் ரத்த தானம் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் தெரியலிங்க சார். ஒரு சிலர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பெண்களை எத்தனை வயசுக்கு மேலே கொடுக்கலாம், அவங்களோட உடல்நிலை சூழ்நிலை ஒத்துக்கணும் இல்லையா சார், அது பிரகாரம் தான் கொடுக்க முடியும், அதுக்குண்டான பலன் சொல்லுங்கள் சார். ஆண்களும் சரி பெண்களும் சரி 18 வயது பூர்த்தி அடைந்தால் 45 கிலோவுக்கு மேலே அவங்களுடைய பாடி வெயிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இரத்த தானம் தரலாம். இரத்த தானம் தருவதற்கு முன்பாக அவர் இரத்தம் கொடுப்பதற்கு தகுதியானவரா என்பதை பரிசோதனை செய்ய வேண்டும். ஒருவருடைய உடம்பில் 12.5 கிராம் அளவுக்கு மேல் இருந்தால்தான் ஒருத்தர் இரத்த தானம் தருவதற்கு தகுதியானவராக இருக்கிறார். என்னுடைய உடம்பு சரியாக இருக்கிறது, என்னுடைய உடம்பில் இரத்த தானம் போதுமான அளவு இருக்கிறது என்று யாராவது ஒருத்தர் வந்து பரிசோதனை செய்யாமல் இரத்தம் எந்த இரத்த வங்கியிலும் எடுக்க முடியாது. அதனால் 18 வயது பூர்த்தி அடைந்த ஆண் பெண், 45 கிலோவுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் இரத்த தானம் தருவதற்கு முன்வந்து அவங்களுடைய இரத்தத்துடைய அளவை பரிசோதனை செய்து பரிசோதனையின் முடிவில் அவர் இரத்தம் கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கிறார் என்று தெரிந்தால் கண்டிப்பாக இரத்த தானம் தரலாம். இரத்த தானம் தருவதனால் உடல் நலத்திற்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது. அறிவியல் பூர்வமான உண்மை இது. நன்றி சார். இப்போ இந்த கோவிட் காலத்தில் ரத்தம் கொடுக்க பயப்படுறாங்க சார், கொஞ்சம் ரொம்ப கொடுக்கறதுக்கு, இந்த கொடுத்தா ஏதாவது நமக்கு எதாவது எஃபெக்ட் ஆயிடுமா, ரத்தம் இன்ஜெக்ஷன் இப்போ தடுப்பூசி கவர்மெண்ட்டுக்கு ஒன்றுக்கா சார், தடுப்பூசி போட்டுக்கலாம், தடுப்பூசி போட்டு எத்தனை நாள் கழித்து ரத்தம் கொடுக்கலாம், அதுக்கு முன்னாடி எப்போ கொடுக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா தினம் தினம் நாங்கள் வந்து இதை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இரத்த தானம் தருவதற்கு நார்மலாகவே வந்து ரெகுலராக டொனேட் பண்ணுறவங்களே கொஞ்சம் தயங்குறாங்க. தயங்கிறதுக்கு இதுக்கு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா ரத்தம் எடுக்க எடுக்க ஊறக்கூடிய ஊறுகொண்டே இருக்கும். அதனால் இரத்த தானம் வந்து இந்த கொரோனா காலத்தில் இரத்த தானம் செய்வதனால் தன்னுடைய எதிர்ப்பு சக்தி குறையும் என்ற கருத்து கண்டிப்பாக அறிவியல் பூர்வமாக உண்மை கிடையாது. இரத்த தானத்திற்கும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறைந்துவிடும் என்ற கருத்திற்கும் சம்பந்தமும் கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் இரத்த தானம் செய்வதனால் நம்மளுடைய உடல்நிலை இல்லை கொரோனா நம்மளை ஒரு பாதிக்குமோ என்ற பயமோ அச்சமோ தேவைப்பட தேவையில்லை. இரத்த தானம் வந்து கொடுக்கறது 90 நாளைக்கு ஒரு முறை இரத்த தானம் பண்ணுறோம் சொல்கிறாங்க சார். 90 நாள் கம்ப்ளீட் ஆனாலும் மறுபடியும் பண்ணலாம், வருடத்துக்கு 4 முறை பண்ணலாங்க சார். அதுக்கு மேலே SDBன்னு ஒன்று சொல்கிறாங்க சார், சிங்கிள் டோனர் பிளேட் கார்டு சொல்கிறாங்க சார், அதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுங்க சார். ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை என்னவென்றால் இந்தியாவில் பொறுத்தவரை 3 மாத இடைவெளியில் இரத்த தானம் தரலாம். இதே மேலை நாடுகளில் 8 வாரத்திற்கு ஒரு முறை இரத்த தானம் தரலாம் என்று அவங்களுடைய சட்டம் இருக்கிறது. இந்தியாவில் 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் தர வேண்டும் என்ற சட்டம் உள்ளது. இந்த இரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா
பல விதமான அணுக்கள் இருக்கும். நீங்கள் இரத்தத்தை அப்படியே தானமாக தந்தால் 3 மாத இடைவெளியில் தரலாம். அதுவே இரத்தத்தில் ஒரு சில அணுக்களை மட்டும் தனியாக தானியங்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இரத்த தானம் அளிக்கலாம். உதாரணமாக எஸ்டிபி சிங்கிள் டோனர் பிளேட்லெட். அந்த பிளேட்லெட் அப்படிங்கிறது இரத்தத்தில் சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட், பிளாஸ்மா அப்படின்னு கலந்த ஒரு திரவம் தான் வந்து இரத்தம். ஒரு தடவை நீங்கள் சிவப்பணுக்களை தானமாக கொடுத்துட்டிங்கன்னா 90 நாள் கழித்து கொடுக்கலாம். இதே பிளேட்லெட் இரத்த சிறு தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட்லெட்டு நீங்கள் தானமாக தானியங்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக பிரித்தெடுக்கும் பொழுது மாதத்திற்கு 2 முறையும் வருஷத்திற்கு 24 முறையும் இரத்த தானம் அளிக்கலாம். இது இல்லாமல் சார் வருடத்துக்கு 24 முறை தரலான்ற மாதிரி சொல்கிறேங்க சார். இந்த 24 முறை வருடத்துக்கு தரணும் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட சொன்னால் அவங்க இதை ஏற்றுக்குவாங்களா சார்? சார், என்றைக்குமே வந்து அறிவியலை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பே வராது. அறிவியல் ப்ரூவன் ஃபேக்டர். அதனால் இந்த பிளேட்லெட் வருடத்திற்கு 24 முறை தருவது எதற்காக அப்படி என்றால், இன்றைக்கு நீங்கள் தானமாக தரக்கூடிய பிளேட்லெட் அடுத்த கொடுத்த நேரத்திலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ளாக நம் உடம்பினால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு அணுக்கள். அந்த அணு நம் உடம்பில் உற்பத்தி ஆனாலும் நம்மளுடைய உடம்பில் ஒரு வாரம் மட்டுமே உயிருடன் இருந்து நம்மளுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் இரத்தத்தில் செய்யும். ஒரு வாரம் கழித்து அது தானாக அழிந்துவிடும். அந்த ஒரு வாரத்திற்குள் நம்மளுக்கு தேவைப்படுகின்ற அணுக்களை வைத்து கொண்டு அதிகமாக இருக்கக்கூடிய அணுக்களை தானமாக தந்தால் கேன்சரினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு பேருதவியாக இருக்கும். அவங்களுடைய வாழ்வையும் நம்ம மேம்படுத்த உதவும். 24 தடவை வருடத்திற்கு ஒரு தடவை கொடுக்கறதுனால் நம்ம உடம்புக்கு எந்த விதமான பலன்களும் இல்லை. ஒருத்தர் இந்த எஸ்டிபி முறையில் இரத்த தானம் அளிக்க முன் வந்தால் அவருடைய முழு உடலையும் பரிசோதனை செய்து அவர் கொடுக்கறதுக்கு தகுதியானவரா என்பதை டாக்டர் அறிவுறுத்தலின் பேரில்தான் இரத்த தானம் செய்ய முடியுமோ ஒழிஞ்சி தானாக ஒரு டோனரினால் தர முடியாது. அதனால் பயப்படாமல் சிங்கிள் டோனர் பிளேட்லெட் எஸ்டிபி முறையில் இரத்த தானம் அளிக்கலாம். கொரோனா காலகட்டத்தில் பிளாஸ்மா தானம் அதிகம் தேவைப்படுதுங்க சார், அதை பற்றி கொஞ்சம் ஒரு விளக்கத்தை. நல்ல கேள்வி. பொதுவாக நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வைரஸ் கிருமி தாக்கினாலும் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியானது அந்த வைரஸுக்கு எதிராக உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி ஆகக்கூடிய எதிர்ப்பு சக்தி இரத்தத்தில் பிளாஸ்மாவில் கலந்திருக்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு டெங்கு காய்ச்சல் வந்தால் அந்த டெங்கு காய்ச்சலுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி அவர் உடம்பில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இந்த வருடம் டெங்கு காய்ச்சல் வருது, கண்டிப்பாக அடுத்த வருஷம் அவருக்கு டெங்கு கொசுவே கடித்தாலும் அவருக்கு டெங்கு காய்ச்சல் வராது. ஏன்னா முதல் தடவை டெங்கு வந்தபோது அவர் உடம்பில் அந்த டெங்குக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாற்றல் நம்ம இரத்தத்தில் கலந்ததினால் இரண்டாவது முறை வரும்போது நம்மளை அந்த எதிர்ப்பாற்றல் காப்பாற்றுகிறது. அதே மாதிரி தான் இன்றைய கொரோனா காலகட்டத்தில் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் அவருடைய உடம்பில் அந்த கொரோனா கிருமியை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய ஆன்டிபாடி எதிர்ப்பு ஆற்றல் உள்ள ஒரு பொருள் உற்பத்தி ஆகும். அந்த எதிர்ப்பு பொருள் நம் இரத்தத்தில் கலந்து இனி வர காலகட்டத்தில் அதே மாதிரியான ஒரு வைரஸ் வந்தால் நம்மளை காப்பாற்றும். இந்த காலகட்டத்தில் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பொழுது அவருக்கு நுரையீரலில் இல்லை அவருடைய எதிர்ப்பு ஆற்றலில் குறைபாடு இருந்தால் அவருக்கு அவர் உடம்பினால் அந்த எதிர்ப்பாற்றல் கொரோனாவை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய எதிர்ப்பாற்றல் உற்பத்தி ஆகிறது லேட்டாக ஆகும். அப்படி லேட்டாக ஆகிறதுனால அவருக்கு உடல் உறுப்புகள் பாதிப்பு அடையாமல் இருப்பதற்காக ஏற்கனவே கொரோனாவினால் சிகிச்சை பெற்று மீண்டவர்களின் உடம்பிலிருந்து
அந்த எதிர்ப்பாற்றல் உள்ள பிளாஸ்மாவை எதிர்த்து கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தந்தா அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமாக குணமாகிவிடும். இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக சொன்னீங்கன்னா இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனானால் பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்தியாவில். ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய கொரோனா எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய பிளாஸ்மா வந்து நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது. ஆனால் கொரோனா பாதிக்கப்பட்டு சரியானவங்க இங்கே நம்ம வந்து இரத்த தானம் அளித்து பிளாஸ்மா தானம் அளித்தால் நம்மளுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் அப்படின்னு பயத்தில் நிறைய பேர் கொடுக்காமல் இருக்காங்க. அப்படி கிடையாது. இரத்த தானம் செய்வதனால் பிளாஸ்மா தானம் செய்வதனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல் கொரோனாவை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய எதிர்ப்பாற்றல் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது அறிவியல் பூர்வமான உண்மை. அதனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனானால் பாதிக்கப்பட்டவங்க தயவு செஞ்சு நீங்கள் தானாக முன்வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வயதானவர் பெரியவர் குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து உதவி அவங்களுடைய உயிரை காப்பாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். சார், இதனால் ரத்த தானம் பண்ணுறதுனால உடல் வெயிட் அதிகமாகும் சார். குறிப்பிட்ட எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா அந்த மாதிரி வெயிட் ஆகாது. அவங்களோட உடல் செல்கள் எப்படிங்க சார், உற்பத்தி அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமாங்க சார் உடல் வெயிட் அதிகமாக காரணம்? ரத்த தானம் அளிக்கிறதுனால வந்து நம்மளுடைய உடல் எடை ஏறவோ குறையவோ வாய்ப்பு இல்லை. அறிவியல் பூர்வமாக ஒரு சிலர் இரத்த கொடையாளர் தான் இன்று இரத்த தானம் அளித்து விட்டோம், இரத்தம் நிறையாக ஊற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருக்கு தேவைப்படுகின்ற உணவின் அளவை அதிகப்படுத்துவதனால் ஒரு சிலருக்கு உடல் எடை கூடுமே ஒழிய இரத்தம் கொடுப்பதினால் உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இரத்தம் கொடுக்கறதுனால உடல் எடை குறையிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இரத்தம் கொடுக்குறவங்க எப்பயும் இன்றைக்கி என்ன சாப்பிட்றாரோ அதே மாதிரி இரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் ரெகுலராக ஃபுட் எடுத்துக்கிட்டாருனாவே போதும், மற்றபடி எதுவும் தேவை கிடையாது. பிளட்டு கொடுக்கறதுனால உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரத்தம் அதிகமாக ஊறணும்னா ரத்த ஓட்டம் அதிகம் சீராக இருக்கிறதுக்காக என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம் சார்? பொதுவாக நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு தினமும் அவருடைய பாடி வெயிட், உதாரணத்திற்கு 60 கிலோ பாடி வெயிட் இருந்தால் அவருடைய 60 கிலோ பாடி வெயிட்டுக்கு சரியான ஒரு புரோட்டீன் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு 170 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆவரேஜாக 100 கழித்தால் 70 வரும். அது மாதிரி 70 கிராம் ஒரு நாளைக்கு நார்மலாக இருக்கிறவங்க ஒரு புரோட்டீன் எடுத்துக்கணும். 70 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். 160 சென்டிமீட்டர் இருந்தால் 60 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். 150 சென்டிமீட்டர் இருந்தால் 80 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம கட்டடத்தில் இருக்கக்கூடிய செங்கல் மாதிரி. நம்ம கட்டடத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட்டு மணல் இதெல்லாம் வந்து பூசினா தான் எப்படி ஒரு கட்டடம் முழுமையடையுதோ அது மாதிரி புரோட்டீன் தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ப்ளஸ் அந்தந்த சீசனில் வரக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு கோடை காலத்தில் நீர் சத்து அதிகமுள்ள பழங்கள் வரும். அந்த பழங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த பழத்தில் இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸு வருதோ அந்த ஃப்ரூட்ஸு காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு டிசம்பர் மாதத்தில் நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து அதிகமாக வந்து விளைச்சல் வந்து இருக்கும். ஆனால் நம்ம வந்து டிசம்பர் மாதத்தில் கத்திரிக்காய் அதிகமாக எடுத்துக்கவே மாட்டோம். கிலோ வந்து 5 ரூபாய் இருக்கும், ஆனால் வந்து 50 ரூபா வைக்கும் போது தான் எடுத்துப்போம். அது மாதிரி சீசன் டைமில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் காய்கறி வருதோ அதை எடுத்துக்கிட்டாவே நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பாற்றல் எல்லாமே வந்து இயற்கையே கொடையாக நம்மளுக்கு வந்து தருது. அதனால் உங்களுடைய பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. சீசனுக்கு என்ன ஃப்ரூட்ஸு காய்கறி வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்மளுடைய உடல்நிலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 100 ஆண்டுகள் நம்ம வந்து வாழலாம். எஸ்டிபி பிளட் டொனேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நல்லா ஒரு எஸ்டிபி பிளட் டொனரை பற்றி நல்லா ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு சார். இப்போ அந்த எஸ்டிபி பிளட் நம்ம கொடுக்குற ப்ராசஸை நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். ரத்ததானம் பற்றி சார் நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. என்னென்ன முறையில் ரத்ததானம் பண்ணுறதோட உடல்நிலையை பற்றி எல்லாமே சீராக இருக்கணும், எப்படி அதோடய அளவு, சாப்பாடுற வகைகள்,
புரோட்டீன் நீங்கள் தகுந்த மாதிரி எடுத்துக்கணும்னா இந்த அந்த சார் பேசிகிட்டு இருந்த சமயத்தில் இங்கே வந்து ஒருத்தர் வந்து பிளட்டு தானாக வந்து முன் வந்து கொடுத்துருக்காரு, அவர் பிளட் தானம் ரத்த தானம் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். அண்ணா வணக்கம்ண்ணா, விழிகள் யூடியூப் சேனல்லேருந்து நாங்கள் வரோம். சரிங்களா, ரத்த தானம் அவேர்னஸ்க்காக. சரி, வெளியே வந்து ரத்த தானம் பற்றி மக்களுக்கு இன்னும் சென்றடையணும். தினமும் தினமும் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பிளட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தானம் வந்து ஒரு சிலர் வந்து ரத்த தானம் பண்ணுறாங்க, அதிக பேருக்கு அந்த ஒரு இது போய் சேரலை. ரத்த தானம் பண்ணணும், நாமளும் கொடுக்கணும் அப்படின்ற போய் சேரலை. அது விஷயமா நாங்கள் இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாக கருத்து கணிப்பு எடுத்துகிட்ருக்கோம். சார்கிட்ட தான் பேசணும், பேசிகிட்டு இருக்கும்போது எதாவது வந்து பார்க்கும்போது ரத்த தானம் பண்ணதாக சொன்னாங்க. இதை பற்றி ரத்த தானம் பற்றி ஏதாவது ஒரு வரிகள் சொல்லுங்கள். ரத்த தானம் பண்ணுறது தானத்திலே மிகச்சிறந்த தானம் ரத்த தானம். அதனால் நம்மளால் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம ரத்த தானம் கொடுக்கறது மிக அவசியம். நம்ம ஒன்ஸ் ஒரு டைப் பிளட்டு கொடுத்தோம்னா அது 24 hours ரீகலெக்ட் ஆகிக்கும். திரும்ப நம்ம கொடுத்த ரத்தம் நம்ம உடம்புக்கு தானே அதே வந்து 24 hours வந்துடும். அதனால் ரத்தம் கொடுக்கறதுனால ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. அதனால் மக்கள் அனைவரும் பிளட் ரத்தம் கொடுக்கறதுக்கு அனைவரும் முன்னேற மாதிரி கேட்டுக்கொள். நன்றிங்கண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? அருண் பாண்டியன். அருண் பாண்டியன். எத்தனாவது முறை இது ரத்தம்? எனக்கு தெரிஞ்சு இது 2nd time பண்ணுறேன். 2nd time கொடுக்குறீங்க? சண்டே. அப்போ தான் பற்றி எஸ்டிபி ப்ராசஸ் பற்றி சார் சொல்லிட்டு இருந்தார். அந்த ப்ராசஸை சார் இங்கே கூட்டு வந்துருக்கிறாரு, எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. 5 நாளைக்கு ஒரு முறை ரத்த தானம் பண்ணலாம் எஸ்டிபியில், இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான முழு விளக்கத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. இதுதான் வந்து அந்த பிளேட்லெட் பிளாஸ்மா ப்ளஸ் வந்து WBC அணுக்களை வந்து தனியாக ரத்தத்தை வெளியிலேயே எடுக்காமல் தனியாக பிரித்து தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளேட்லெட் மட்டும் தனியாக நம்ம பிரிக்கும் போது இந்த மிஷின் வழியாக நம்ம பிரித்து தரலாம். இப்படி பிரிக்கிறதுனால டோனருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஏன்னா இதுக்கு இந்த பிரிக்கக்கூடிய மிஷினில் உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களும் ஒரு தடவை யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான். திரும்ப இன்னொரு டோனருக்கு யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்போசபிள் மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே. ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml to 400 ml பிளட்டு அவருடைய டோனருடைய வெயிட்டை பொறுத்து, பாடி வெயிட்டை பொறுத்து 300 ml to 400 ml மிஷினுக்கு போவோம். அந்த மிஷினில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்டோ இல்லை பிளாஸ்மாவோ தனியாக பிரித்து ஒரு பேக்குக்கு வந்துடும். மீதி இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் ப்ளஸ் WBC இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ளார திரும்ப அதே டியூப் வழியாகவே நம்ம உடம்புக்குள்ளார போயிடும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 times வந்து இந்த ப்ராசஸ் வந்து இந்த மிஷின் நம்மளுக்கு பண்ணித்தரும். என்ன எத்தனை ml பேஷண்ட்டுக்கு தேவையோ, 200 ml to 300 ml வரையும் ஒரு பேஷண்ட்டுக்கு தேவைப்படுறத இந்த மிஷின் வழியாக தானியங்கி மிஷின் மூலிமா நம்ம பிரித்து தரலாம். இது பிரித்து தர்றதுனால நார்மலாக ஒருத்தர் ரத்த தானம் செஞ்சு பிளேட்லெட் மட்டும் வேணும் அப்படின்னா 50 ml தான் கிடைக்கும், 350 ml இருந்து. ஆனால் இதில் ஒரு டோனர் 300 ml வரையும் பிளேட்லெட் மட்டும் தனியாக தரலாம். அப்படி 300 ml தர்ற அந்த டோனர் மாதத்துக்கு 2 முறையும் வருடத்திற்கு 24 முறையும் தாராளமாக தரலாம். இப்படி கொடுக்கறதுனால டோனருக்கு எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மாவுடைய தானம் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது. ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து 20 நோயாளிக்கு குறையாமல் வந்து அந்த பிளாஸ்மா வந்து கேட்குறாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய டோனருடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் கொரோனானால் பாதிக்கப்பட்டவங்க இந்த தானியங்கி மிஷின் மூலியமாக பிளாஸ்மாவை பிரித்தெடுத்து அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுடைய உயிரை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். அதனால் பொதுமக்கள் கொரோனானால் பாதிக்கப்பட்டு நல்லானவங்க இந்த பிளாஸ்மா தானம் தருவதற்கு முன் வந்து உங்களுடைய உடல்நிலையை பரிசோதனை செய்து உங்களுடைய இரத்தத்தை தானமாக செய்து மற்றவர்களோட உயிரை காப்பாற்றுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன். தேங்க்யூ. விழிகள் யூடியூப் நியாயத்திற்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ரத்த தானம் பற்றி நல்ல ஒரு விளக்கத்தை சார் கொடுத்தாரு, ரொம்ப நன்றிங்க சார். இந்த விளக்கத்தை எங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியாமல் இருந்தது, உங்கள் மூலயமா நாங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோங்க சார். இப்போ தம்பி ஒருத்தர் கூட என் கூட வந்திருக்காரு, 18 வயசு முடியல அப்படின்னாருன்னா நானும் கொடுக்குறேன், ரொம்ப ஆசையாக இருந்தாருங்க சார். அப்புறமே தான் பார்த்துங்க இன்னும் ஒரு 6 மாதம் டைம் இருக்குது தம்பி, கொடுத்துக்கலாம். 18 வயசு பூர்த்தி அடைஞ்சால் தான் ரத்த தானம் பண்ண முடியும் சார்.
இந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். எங்கள் விலிகல் டீம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு சார். இதுமாரி உங்கள்கிட்ட வந்து உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷங்க சார். என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விலிகல் யூடியூப் சேனலுக்கு. இதில் இருக்கக்கூடிய அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை வந்து டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.